हेलो फ्रेंड्स, वेलकम टू उमास कुकरी। इनकी नम्बर ट्रेडिशनलान मांगा ऊर्गा एप्पडी पन्रदुंग पाकला। इदु वंदु अंजी नाल प्रासस। इदुला सोल्ली इरुकरा पड़ी इंस्ट्रक्षन नींगा करेक्टा फालो पन्नींगा ना आरु मासतले रुंदु ओरु वर्षं वरेकों ऊर्गा नल्लावे इरुकों। நல்லா புளிப்பான பெரிய மாங்காய் ரெண்டு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு உலர்ந்த துணியில் தொடச்சிட்டு ஒரு இன்ச் கியூபாக அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க। 50 கிராம் கல்லுப்பை எடுத்து இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க। இது கைப்படாமல் உப்பை சேர்த்து குலுக்கி விட்டுக்கோங்க। இன்னொரு முக்கியமான டிப்பு, இதுக்கு கல்லுப்பு தான் சேர்க்கணும், தூளுப்பு சேர்க்கக்கூடாது। கைப்படாமல் குலுக்கிய இந்த மாங்காவை ஒரு தட்டு போட்டு மூடி ரெண்டு நாளைக்கு ஊற விட்டுடுங்க। இந்த ஊற விட்டுருக்கிற மாங்காவை 3-4 தடவை குலுக்கி விட்டுக்கோங்க। அப்போ தான் உப்பு கரைஞ்சி எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். 2 ஊறின இந்த மாங்காய் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். மாங்காய் ஊறிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே இதுக்கான பொடியை நம்ம தயாரிச்சுக்கலாம். கடுகு 2 ஸ்பூன், ஜீரகம் 3 ஸ்பூன், கொத்தமல்லி விதை 3 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன். 2 நாள் காலையில் இந்த 4 பொருளையும் வெயிலில் வச்சிருங்க। வெயிலில் வச்சிருக்கிற இந்த பொருளை சாயந்தரம் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க। 2 நல்லா ஊறின இந்த மாங்காயில் இந்த பொடியை சேர்த்துருங்க। இதோடவே 50 கிராம் சிகப்பு மிளகாய்த்தூளை சேர்த்து கைப்படாமல் கரண்டியில் கலந்து விட்டுக்கோங்க। 150 ml எண்ணெயை நல்லா காய்ச்சி ஆற விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க। கைப்படாமல் கரண்டியில் கலந்து விட்டுக்கோங்க। நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த எண்ணெயை மாங்காயோடு சேர்த்து கைப்படாமல் கரண்டியில் கலந்து விட்டுக்கோங்க। சூடாக இருக்கிற எண்ணெயை இதோட சேர்த்துடக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நல்லா கலந்து விட்ட இந்த மாங்காயை ஒரு மூடி போட்டு மூடி 2 தனியாக எடுத்து வச்சுடுங்க। 2 நம்ம மேலே போட்ட பொடியுடைய பச்சை ஸ்மெல் போய் மாங்காய் நல்லா ஊறிடும். 2 கழித்து ஈரமில்லாத ஜாடியிலையோ கண்ணாடி பாட்டில்லையோ இதை எடுத்து வச்சு யூஸ் பண்ணி வெளியில் வைக்கிறத விட ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருந்தீங்கன்னா ஊர்கா கலர் மாறாமல் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னலான மாங்காய் ஊறுகாயை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்।